இல்லஸ்ட்ரேட்டர்ல இப்ப திரையில காட்டக்கூடிய படங்கள் தொடர்பான காட்சி தொடர்பான சில வசதிகளை பார்க்கலாம். அதற்கு வியூ மெனு கொடுத்துருக்காங்க. வியூ மெனுவை செலக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்லைன் ஷார்ட்கட் கண்ட்ரோல் வை, இது கொடுத்தீங்கன்னா எல்லாமே அவுட்லைன்ல கிடைக்கும். இந்த இந்த படத்துல பாருங்க, கோடுகள், வரையப்பட்ட கோடுகள், இங்க அந்த கட்டங்கள், இங்க இந்த வட்டங்கள், இங்க எழுத்துக்களோட அமைப்பு எல்லாமே அவுட்லைன், வெறும் கோடுகளாக காட்டப்படுகின்றன. திரும்ப அது மேல போட்டீங்கன்னா ப்ரிவியூ, ப்ரிவியூ போடும்போது நமக்கு உண்மையான உருவம் என்னங்கிறது இங்க தெரியுது. ஓவர் பிரிண்ட் ப்ரிவியூ, ஓவர் பிரிண்ட் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அது இங்க தெரியும், இல்லை என்றால் தெரியாது. திரும்ப அது வேண்டாம். இப்ப இந்த படம் பாருங்க, இதெல்லாம் வெக்டார் படங்கள். இப்ப இந்த வளைவுலாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பிசுலாம் தெரியாது. ஆனா இதுவே ஒருவேளை பிக்சல் ராஸ்டர் இமேஜா இருந்தா என்னவா மாறும், இப்படிதான் தெரியும். தெரியுதுங்களா கட்டம் கட்டமா? இந்த ஒரு சிறிய கட்டத்துக்கு பேரு பிக்சல்னு பேரு. ராஸ்டர் இமேஜ் போட்டோஷாப்ல உருவாக்கக்கூடிய படங்கள் எல்லாம் இப்படிதான் தெரியும். நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்ல வரைஞ்சதை ராஸ்டரா மாத்தனா இப்படிதான் தெரியும். அதை எப்படி தெரியுங்கிறத பாத்துக்கிறதுக்காக இந்த பிக்சல் வியூ. ப்ரூஃப் செட்டப் எல்லாம் நமக்கு பயன்படாது. ஜூம் இன், கண்ட்ரோல் பிளஸ், கண்ட்ரோல் மைனஸ் ஜூம் அவுட், ஃபிட் ஆட்டு போர்டு இன் விண்டோ கண்ட்ரோல் ஜீரோ, ஃபிட் ஆல் இன் விண்டோ ஆல்ட்ரு கண்ட்ரோல் ஜீரோ, ஆக்சுவல் சைஸ் கண்ட்ரோல் ஒன். பாருங்க எல்லாமே நீங்க விசைப்பலகையில கண்ட்ரோல் பிளஸ் போட்டீங்கன்னா ஜூம் இன், கண்ட்ரோல் மைனஸ் போட்டா ஜூம் அவுட், கண்ட்ரோல் ஜீரோ போட்டா ஃபிட் இன் விண்டோ, ஆல்ட்ரு கண்ட்ரோல் ஜீரோ. ஸோ இந்த மாதிரி இந்த கட்டளைகளை நேரடியாக நாம் விசைப்பலகையில் கொடுத்து கொள்ளலாம். அது இங்க கட்டளைகளாக கொடுக்குறாங்க. ஹைடு எஜ்ஜஸ், எஜ்ஜஸ்னா என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் செலக்ட் பண்ணோட எனக்கு இந்த ஃப்ரேம் தெரியுது, இதை செலக்ட் பண்ணா இந்த ஃப்ரேம் தெரியுது. ஸோ இந்த எஜ் இனிமேல் எனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா ஹைடு எஜ்ஜஸ் கொடுங்க. தெரியாது, ஆனா என்ன ஒரு பிரச்சனை, நம்ம இதை இப்போ செலக்ட் பண்ணோமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ எதை செலக்ட் பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இது ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க, பயன்படுத்தினா கொஞ்சம் தொல்லை தான். இப்போ பாருங்க இதை செலக்ட் பண்ணோன்னே எனக்கு எல்லாம் அந்த எஜ்ஜு அண்டு செலெக்ஷன் பண்ணியிருக்கோங்கிறது தெரியுது. அது வேணாட்டி மறைச்சிருங்களாம். அதே மாதிரி இப்போ ஆர்ட் போர்டோட எஜ் நமக்கு தெரியுது. இந்த ஆர்ட்போர்டோட எஜ் எனக்கு தெரிய வேணாட்டி ஹைடு ஆர்ட்போர்ட்ஸ் கொடுத்து பாருங்க. எல்லா ஆர்ட்போர்டும் மறைஞ்சிச்சு. இது எங்க ஆர்ட்போர்டு இருக்கு, எங்க நம்ம நார்மல் பேஸ்ட் போர்டில் வச்சிருக்கோங்கிறது தெரியாது. அதனால எப்பவுமே ஷோ ஆர்ட்போர்டு இருக்கட்டும். ஒருவேளை இந்த படத்தை நான் வந்து A4க்கு பெரிய பிரிண்ட் எடுக்கிறேன், இப்ப திரையில தெரியக்கூடிய இதை பிரிண்ட் எடுக்க போறேன், அதை எனக்கு துண்டு துண்டாக வெட்டி கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த பிரிண்ட் டைலிங் ஒரு ஆப்ஷன். ஜஸ்ட் இதை பார்த்துக்கங்க போதும், இந்த அளவுக்கு நமக்கு பிரிண்ட் ஆகி வரும். இது நம்ம இப்படி எடுக்க போறது கிடையாது, இருந்தாலும் இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இப்ப நீங்க வரைந்த இந்த படத்தை வெப் டிசைனுக்கு அனுப்பணும்னா ஸ்லைஸ்னு ஒரு டூல் நம்ம பார்க்கல. இந்த டூலை பயன்படுத்தி இதை துண்டுகளாக வெட்டி இருந்தால் அந்த துண்டுகள் இங்க தெரியணும், இல்லாட்டி அந்த துண்டுகளை லாக் பண்ணணுங்கிறா நமக்கு அறிவிப்பதைக்கு வேண்டியது இல்லை, அதை விட்டுடலாம். அதே மாதிரி ஹைடு டெம்ப்ளேட்டுங்க நமக்கு வேண்டாம். அடுத்த கமாண்ட் போனீங்கன்னா ஷோ ரூலர்ஸ். இந்த திரையில ஸ்கேல் இல்லை அளந்து பார்ப்பதற்கு, எனக்கு ஷோ ரூலர் கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா ரூலர் இப்ப மேலவையிலே வந்துடும். இந்த ரூலர்ல இப்ப பாத்தீங்கன்னா மில்லி மீட்டர் ஸ்கேல் இருக்கும். இது மேல ரைட் பட்டனை கிளிக் பண்ணி வரக்கூடிய பட்டியல்ல தேவையான யூனிட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். மில்லி மீட்டர் தான் வழக்கமா இருக்கும். இன்ச்சஸ், பைக்கா, பாயிண்ட், சென்டிமீட்டர், பிக்சல்ஸ் தேவை என்றால் இதை மாத்திக்கோங்க. அதே மாதிரி இங்க இந்த பக்கம் போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கேலும் மாறிக்கொள்ளும். ஷோ ரூலர்ஸ், ஹைட் ரூலர் கொடுத்தீங்கன்னா திரும்ப அது மறைஞ்சிடும். ஷோ ஆர்ட் போர்டு ரூலர், இந்த ரூலர் கொடுத்தீங்கன்னா என்டையர் இல்லஸ்ட்ரேட்டர் பேஜ் எல்லாத்தையுமே எல்லா ஆர்ட் போர்டுக்கும் ஒட்டு மொத்தமாக நமக்கு காட்டப்படுகிறது. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான வீடு கொடுக்குறான். ஸோ ஆர்ட் போர்டு ரூலர், நம்ம எந்த ஆர்ட் போர்டை செலக்ட் பண்றோமோ அந்த ஆர்ட் போர்டுக்கு ஒரு ரூலர் காமிப்பான். இப்ப நான் இதுக்கு செலக்ட் பண்ணா இதோடைய நீளம் அகலம் இதுக்குள்ள நான் மெஷர் பண்ணிக்கலாம். அதற்காக அழகாக ஒரு ரூலர் கொடுக்குறாங்க, தேவை என்றால் அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹைடு ஆர்ட் போர்டு ரூலர், திரும்ப அதை மறைச்சு காமிச்சிடும். அடுத்த கமாண்ட் பாத்தீங்கன்னா ஷோ பவுண்டிங் பாக்ஸ். இப்ப நான் குரூப்ல வச்சு ஒரு செட் வச்சிருக்கிறேன். இப்ப ஷோ பவுண்டிங் பாக்ஸ் கொடுத்தேன்னா இந்த செட்டுக்கும் எனக்கு இந்த கோடுகள் தெரியும். நான் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இப்ப இந்த ஃப்ரேம் சைஸ நான் பெருசு பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஷோ பவுண்டிங் பாக்ஸ் தான் யூஸ் ஆகும். டோட்டலா அப்படியே எனக்கு அந்த படங்கள் உருவத்தை ஆல்டர் பண்ணுவதற்கு இந்த பவுண்டிங் பாக்ஸ் யூஸ் ஆகுது. ஹைடு பவுண்டிங் பாக்ஸ் கொடுத்தோம்னா திரும்ப அது மறைந்து விடும். வெறுமன நாலு மூலையில தான் கிடைக்குமே தவிர உள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கான அந்த புள்ளிகள் நமக்கு கிடைப்பதில்லை. ஸோ ஷோ பவுண்டிங் பாக்ஸ், ஹைடு பவுண்டிங் பாக்ஸ். ஷோ டிரான்ஸ்பரன்சி கிரிட், இப்ப பாருங்க பின்பக்கம் இது போட்டோஷாப்ல இப்படிதான் இருக்கும். பின்பக்கம் எந்த நிறமும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஷோ டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற இந்த கட்டளை பயன்படுகிறது. ஷோ டிரான்ஸ்பரன்சி, ஹைடு டிரான்ஸ்பரன்சினா வெள்ளையா கொடுக்கும். உண்மையில இது பின்புலம் வெள்ளை கிடையாது, நீங்க கலர் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அது வெள்ளையா வராது, அங்கே எந்த நிறமும் கிடையாது. அதுதான் இந்த இடத்துல ஷோ டிரான்ஸ்பரன்சி கிரிட். ஷோ டெக்ஸ்ட் த்ரெட், இப்ப நான் ஒரு டெக்ஸ்ட் மேட்டரை செலக்ட் பண்ணா
இதனுடைய தொடர்ச்சி எனக்கு இது. சோ இதை காண்பிப்பதற்காக இந்த த்ரெட் இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு கனெக்ஷன் போட்டு காமிக்கும். இது இல்லைன்னா அந்த கனெக்ஷன் தெரியாது. ஹைடு டெக்ஸ்ட் த்ரெட்னா இதனுடைய கண்டினியூஷன் எங்க இருக்கு எனக்கு தெரியாது. இங்க நம்ம பக்கத்துல வச்சிருக்கனால தெரியுது. வேறு பல எழுத்துருவர்கள் இருந்தால் இதுதான் இதுக்கு தொடர்ச்சிங்கிறது நமக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்வதற்கு ஷோ டெக்ஸ்ட் த்ரெட் கொடுத்தீங்கன்னா இந்த கோடு போட்டு காமிக்கும். கிரேடியன்ட் அனட்டேட்டர் அப்படிங்கிறது என்ன? கிரேடியன்ட் அனட்டேட்டர்ங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த கிரேடியன்ட் டூல் மேல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம மேனுவலா இப்படி நகர்த்தி கொள்ளலாம், ஆல்டர் பண்றதுக்கெல்லாம் பயன்படும். இது நீங்க வேணாட்டி மறைத்து வைத்துக் கொள்ளலாம். ஹைடு கிரேடியன்ட் அனட்டேட்டர் இது கிடைக்காது. நேரம் நம்ம கிரேடியன்ட் பேனல்ல போய் இந்த மாதிரி கொடுக்கலாம். சோ கிரேடியன்ட் இந்த நிற அமைப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த அனட்டேட்டர்ங்கிற இந்த கருவியை நாம் இந்த ஒரு வசதியை நாம் பயன்படுத்தியதை நினைவில் கொள்ளுங்கள். சோ அது தெரிகிறதுக்கு இல்லாட்டி மறைத்துக் கொள்வதற்காக. அதே மாதிரி ஹைடு பெயிண்ட் லைவ் பெயிண்ட்ங்கிறது கொடுக்கும்போது அந்த லைவ் பெயிண்ட் ஓரத்துல ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அது காமிக்கும், இல்லாட்டி அது காமிக்காது. கைடு ஹைடு கைட்ஸ் இதென்ன ஹைடு கைடுங்கிறது இப்படி கொண்டாந்து வைக்கிறோம் அது மறைஞ்சிருச்சு. வியூ மெனுல அடுத்த கட்டளை பண்ணீங்கன்னா கைட்ஸ் ஷோ கைட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஷோ கைட்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த ரூலர் கைடு எடுத்து கொண்டாந்து வைக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த பக்கம் இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரூலர் கைடு எடுத்துருக்கீங்கன்னா இதெல்லாம் திரையில தெரியும். எனக்கு திரையில தெரிய வேண்டாம் கொஞ்சம் கஜ கஜான் இருக்குன்னா இதுல போயிட்டு கைட்ஸுக்குள்ள ஹைடு கைட்ஸ் கொடுத்துருங்க, எல்லாம் மறைஞ்சு கொடுத்துரும். சப்போஸ் இப்ப நான் ஷோ கைடு கொடுத்துருக்கிறேன். கொடுத்துருக்கும் போது இந்த கைடை நான் நகர்த்தணும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நகலாது. கொண்டாந்து வச்சா வச்சிடலாம், திரும்பி நகலாது. இந்த மாதிரி நிறுத்தப்பட்ட இந்த கைடுகளை மீண்டும் நகர்த்த வேண்டும் என்றால் இதுக்குள்ள இந்த லா கைடுங்கிறத ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்கு இந்த கைடு நகலும் அப்படியே நான் எடுத்துட்டு டிலீட் போட்டுறலாம். சோ கைடுகளை நகர்த்த வேண்டும் என்றால் இந்த லா கைடை ஓபன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளியர் கைடு கொடுத்தா எல்லாம் நீக்கப்பட்டு விடுகிறது. ஸ்மார்ட் கைட்ஸ் என்ன ஸ்மார்ட் கைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நான் செலக்ட் பண்ணிட்டு இப்ப நான் நகர்த்தினா பாருங்க ஒரு பச்சை கோடு தெரியுதுங்களா இந்த மேல மேல. இப்ப நான் இதை நகர்த்தி இந்த வட்டத்தோட சரியான மையப்பகுதியில நிறுத்தணும்னா இப்படி நகர்த்திட்டு வரலாம். இது எனக்கு காமிச்சு கொடுக்கும் இதோட மையப்பள்ளி அதோட மையப்பகுதி. இப்ப நான் இதை நகர்த்தி இதுக்கு நேர் சென்டர் வைக்கணும்னா பாருங்க தெரியுதுங்களா. இப்ப இதை நகர்த்தி இதுக்கு நேராக சென்டர் வைக்கிறேன் சென்டர். சோ ஒன்றுக்கு ஒன்று மையத்தில் நான் மிக எளிதாக நகர்த்தி கொள்ளலாம். இதற்கு இந்த ஸ்மார்ட் கைடு என்பவை பயன்படுகின்றன. வியூ மெனுல ஸ்மார்ட் கைடு வேணாட்டி இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் தெரியாது. அது ரொம்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பகுதி ஸ்மார்ட் கைடு. ஷோ கிரிட் சுத்தி இந்த கிராஃப் ஷீட் மாதிரி போட்டு கொடுக்கும். சோ இதை பேஸ் பண்ணி நம்ம உருவங்களை வரைந்து கொள்ளலாம். ஹைடு கிரிட் இந்த கிரிட்டுக்கு ஸ்னாப் கொடுக்கணும். ஸ்னாப்னா என்னது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல இடங்கள்ல. இப்படி நகர்த்தி இந்த கைடோட நீங்க நிறுத்தினீங்கன்னா இப்ப கைட் நான் வச்சிருக்கிறேன் இதோட கொண்டாந்து ஒட்ட வச்சேனா எனக்கு ஸ்னாப் கரெக்டா கிடைக்கும். இந்த அமைப்புக்கு பேரு ஸ்னாப்னு பேரு. இது இந்த கிரிட்டுகளுக்கு ஷோ கிரிட் கொடுத்த பிறகு இந்த கிரிட்ல எனக்கு கரெக்டா போய் பொருத்தணும் அப்படின்னா அதுக்கு ஸ்னாப் டு கிரிட் கொடுத்தீங்கன்னா அதை நகர்த்தி பாருங்க டக்கு டக்குன்னு போய் அதை போய் அமைஞ்சு பொருந்தி நிறுத்தப்படும். வேணும்னா இதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஸ்னாப் டு பாயிண்ட் இந்த புள்ளி இதை ஜாயின் பண்ணக்கூடிய இடங்கள்ல கரெக்டா போய் அதை ஜாயின் நிறுத்தணும் அப்படின்னா அந்த ஸ்னாப் டு பாயிண்ட் இதெல்லாம் இருக்குது பயன்படுத்தி தான் தீரணுங்கிறது கிடையாது கொடுத்துக்கோங்க. இப்ப நான் ஒரு ஒரு ஜூம் பண்ணி பாத்துக்கிறேன் இந்த இந்த படத்தோட இந்த ஜூம் வச்சிருக்கிறேன். இது எனக்கு அப்படியே சேவ் பண்ணி வேணும்னா இதை நியூ வியூ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் 001 சொல்லி சேவ் பண்ணிடுறேன். அடுத்தது இரண்டாவது வியூ எனக்கு இது இப்படி பாக்குறது இரண்டாவது வியூ. இத ஒரு நியூ வியூ கொடுத்துக்கலாம் 002. சோ இப்ப நான் வந்து கண்ட்ரோல் 0 போட்டு இப்படி வச்சிருக்கிறேன். எனக்கு திரும்ப அந்த ஒன்னாவது வியூ போக்கணும்னா இங்க போனீங்கன்னா 1 இருக்கும் கொடுத்து பாருங்க இந்த வியூ நேரடியா திரும்ப நம்ம போய் ஜூம் பண்ண வேண்டாம். இரண்டாவது வியூ இல்ல நார்மல் வியூ எடிட் வியூ அதே மாதிரி போயிட்டு வேணும்னா வச்சுக்கலாம் இல்லாட்டி டெலீட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி திரையில் காட்டப்படுகின்ற இந்த அமைப்பு முறைக்கேற்ற பல வசதிகள் இதுல கொடுக்கின்றன. இதுக்கு எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இருக்குது. நேரடியாக இவற்றை பார்த்து மனதில் பதிய வைத்து நேரடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லஸ்ட்ரேட்டர்ல இப்ப நம்ம வந்து ஒரு படத்தை இப்படி ஜூம் பண்றோம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் போட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த லென்ஸ் படம் வந்து ஜூம் பண்ணியாச்சு. இப்பவே எனக்கு இந்த படத்தை சைடு நகர்த்தி பார்க்கணும்னா ஸ்பேஸ் பார் அமைச்சிட்டீங்கன்னா பேனிங் அப்படி இந்த கைப்படம் வரும். 360 நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் நிறுத்தி நகர்த்தி நிறுத்திக் கொள்ளலாம். சோ இதுக்கு வந்து இங்க கருவிகளும் கொடுக்குறாங்க. ஜூமிங் கருவி எடுத்து நம்ம டிராக் பண்ண டிராக் பண்ண ஒரு லிமிட் வரைக்கும் அது ஜூம் ஆகி காமிக்கும். இப்ப பாருங்க மறைஞ்சிருச்சு அவ்வளவுதான். இப்ப நான் வந்து ஆல்டர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணேன்னா ஜூம் அவுட் ஆகும். விசைப்பலகையில ஆல்டர் பட்டன் பிரஸ் பண்ணேனால ஜூம் மைனஸ் வந்துடும் நேரம். இப்ப நம்ம இந்த கருவியை செலக்ட் பண்ணிருக்கோம் அதனால வெறும் ஆல்டர் பட்டன்.
கிளிக் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் ஆயிரும். ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணீங்கன்னா ஹேண்ட் டூல் வந்துருது, நகர்த்தலாம். இல்லாட்டி இங்கே பேனிங்க்கு ஹேண்ட் டூல் கொடுக்குறாங்க, இந்த ஹேண்ட் டூலை நகர்த்தியும் நாம் ஸ்கிரீனில் நகர்த்தி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ பேனிங் இல்ல ஆல்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஸ்கிரால் வீல், உங்க மவுஸ்ல ஸ்கிரால் வீல சுத்துங்க, ஜூம் அவுட் ஆகும், அப்படியே ஹேண்ட் டூலும் வரும், நேரடியாக நாம் நகர்த்தி கொள்ளலாம். ஹேண்ட் டூலை செலக்ட் பண்ணியிருக்கும் பொழுதும் சரி, வேறு எந்த கருவிகள் பயன்படுத்தி செலக்ட் பண்ணியிருந்தாலும் ஆல்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஸ்கிரால் வீல சுத்தினீங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் மாத்தி சுத்தி பாருங்க, ஜூம் இன் ஆகும், நேரடியாக திரையில் படங்களை உருப்பெருக்கி பார்ப்பதற்கு இந்த வசதிகள் பயன்படுகின்றன. ஒன்று டூலை பயன்படுத்துங்க, இல்லாட்டி கீபோர்டு அண்ட் மவுஸ் ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தியும் நாம் உருவங்களை மாற்றி பார்த்து கொள்ளலாம்.